எனக்கு இப்போ வயசு வந்து 17 வயசு. மாணவர் பாசறையில் இருக்கோம் நாங்கள். எங்களுக்கு வந்து மழலையர் பாசறை வரைக்கும் இருக்குது. குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு உறுப்பினராக சேர்க்கிறதுக்கு மாணவர் பாசறை மழலையர் பாசறை முதற்கொண்டு இருக்குது. முக்கியமாக நம்ம சேர்ந்ததுக்குரிய காரணம் என்னென்னா, தமிழ் தேசியம்ன்றது வந்து நமக்கு அடிப்படையிலேருந்து ரொம்ப ஒரு விருப்பம். இப்போ வந்து நம்ம தமிழர்களுக்கு வந்து எல்லா உரிமையும் மறுக்கப்படுது. அதை வந்து அண்ணன் ரொம்ப போராடி நமக்காண்டி முன்னே நின்று போராடுறது நமக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதனால் நாங்கள் நாம் தமிழர்கள் அறிஞ்சிருக்கோம். காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம், செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் 2017 வந்து சார். 12 வயசுலையா? நம்ம தெரிஞ்சவங்களாம் ஊரில் இருக்கோம். 2017 அந்த 2017னா எத்தனை 16ல 9th படிச்சுட்டு இருந்தேன். 9th படிக்கும்போது இருந்துச்சு. நமக்கு முதல் காரணம் வந்து தமிழ் தேசியம்ன்றது வெல்லணும். அதுக்கு மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம அண்ணன் சீமான் தருவார்னு நமக்கு தெரியும். திராவிடம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இருக்கிறது தமிழ்நாடு, நாடு தமிழ்நாடு, மொழி தமிழ் மொழி. இதில் என்ன திராவிடம்? திராவிடம்னு வரும்போது மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆந்திரம் எல்லாம் உள்ளே வரும். அப்போ நம்ம அவங்க ஸ்டேட்டில் போய் நின்றுக்கிட்டு நமக்கான உரிமைகளை எதிர்த்து கேட்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு இங்கே எல்லா சலுகைகளும் கொடுக்கப்படுது. இப்போ நமக்கு அவங்க சலுகை வேணான்னு சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட அவங்கவுங்க எண்ணிக்கையை பொறுத்து. அதை குறிப்பிட்ட அண்ணன் அது கணித குடிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று எடுக்க சொல்லியிருக்காரு. குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்கள் தொகையை பொறுத்து யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் இதாக ஒதுக்கிட்ட வேணுமோ அதை வந்து கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து அழுத்தம் கொடுத்து கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கானுங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியுங்க. அவரை சேர்த்து உடனே இல்லை, நம்மளே சோஷியல் மீடியாவில் எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துருப்போம். அவருடைய அந்த கணீரமான பேச்சும் அவருடைய அந்த தமிழ் அந்த வட்டார வழக்கு பேச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பேச்சை நம்மளை அந்த கட்சிக்குள்ளே இழுத்துறோம். கட்சின்னு சொல்ல முடியாது, அது ஒரு அமைப்பு. நம்ம தமிழ் வெல்லணும் அப்படின்னு அவருடைய அந்த மூச்சு எல்லாமே நம்மளை வந்து அந்த இதுக்குள்ளே இழுத்துறோம். தமிழர்களாகிய நாம் என்ன பண்ணணும், தமிழ் நமக்கு மெயின் லாங்குவேஜே தமிழ். ஸோ தமிழ் வெல்லணும், தமிழர்களுக்கு எல்லாம் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்னையில் படிக்கிறோம் காலேஜில். இப்போ என் காலேஜில் படித்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 மாணவர்கள் படிக்கிறோம். 700 மாணவர் செகண்ட் இயர்னால் அதில் வந்து 30 பேர் தான் தமிழ் மீடியம் இருக்கும். மற்ற தமிழ் மீடியம் மாணவர் அதாவது என்னென்னா, இங்கே தமிழ்ன்ற உடனே சென்னையை பொறுத்தளவுக்கு அழிஞ்சிக்கிட்டு வருது. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, அவங்க பேசுகிறது தமிழ் தான் பேசுகிறேன் ஆனால் வாசிக்க தெரியல. ஒரு புத்தகமோ ஒரு கவிதை எது கொடுத்தாலும் தமிழ் வாசிக்க தெரியல. அந்த அளவுக்கு அதாவது என்னென்னா, மொழி அழிவுக்கு இதெல்லாம் வழிவகுத்துறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி நம்ம அண்ணன் முன்னெடுத்து போகிறது ரொம்ப தேவையான ஒன்று. அதனால் நாங்கள் அதை பார்க்குறது வந்து என் சார்பாக 60 பேர் சேர்த்துருவோம். மாணவர் பசங்க இல்லை, உறுப்பினராக சேர்த்துருவோம். சின்ன பசங்களை பெரிய ஆள் எல்லாத்தையும் எல்லோரும் வீட்டில் இருக்கவங்கள அவங்க வந்து பழைய ஆளுங்கன்றதால உள்ளே வர மாட்டாங்க. ஓட்டு போட வச்சுருக்கோம் வீட்டில் இருக்கவங்க. ஓட்டு போட வச்சுருக்கோம் திமுக அதிமுக. எனக்கு இன்னும் ஓட்டு உரிமை வரல, வந்தால் என்னால் என்னால் ஓட்டுனா முடியலனாலும் நம்மளால் முடிஞ்சவங்கள போட்டவங்கள ஓட்டு போட வைக்கணும். முதல் வாக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி.